இந்த ரிசல்ட் கடைசி வரைக்கும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் பாஜக ஜேடியு வெற்றி பெறும் போலதான் வருகிறதா இல்ல மாற்றம் இருக்குமா? ஆர்ஜேடியினுடைய சார்பா பேசுற மாதிரி இருக்கு. பாஜக மேல மிகப்பெரிய விமர்சனங்கள் இருந்து என்ன மாதிரி விமர்சகர்கள் அதை வந்து பாஜக இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றோம். கொரோனாவை ஒழுங்கான விதமா ஹேண்டில் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 34 தொகுதிகளில் பாஜக முன்னிலை, நிதிஷ்குமாரின் பாஜக கம்பெனில இஸ்லாமிய பெண்களுடைய வாக்குகள், இஸ்லாமியர் வாக்குகளும் அதிகப்படியா பாஜகவுக்கு வந்திருக்கு. ஊடகங்கள் விவாதிச்சாங்க. அப்போ நான் சொன்ன நடந்து செல்பவர்களில் மிக பெரும்பான்மையானவர்கள் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ். அதுவும் பாத்தீங்கன்னா கடைகள்லாம் மூடி இருக்கும் போது ஆயிரக்கணக்கான புது சைக்கிள்கள்லாம் இருந்தது. இது எங்கிருந்து வந்தது? 2019 திமுக வந்து இங்க தமிழ்நாட்டுல என்ன சொன்னாங்க, நகை கடன் நகையெல்லாம் நீங்க அடகு வைக்கலையா, அடகு வச்சிருங்க, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு அதெல்லாம் வந்து தள்ளுபடி செய்வோம். நிதிஷ்குமாருக்கு அந்த முதல்வர் பதவி கொடுப்பாங்களா பாஜக? கைட்டி விடுற மனநிலையில் இருக்க மாட்டாங்க. நான் அவர்களுக்கு இன்னொரு மகாராஷ்டிராவை சந்திக்க கூடிய நிலைமையில நிதிஷ்குமாருடைய முதுகில் சவாரி செய்து பாஜக பீகார்ல வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்களே ஒரு சிலருடைய பார்வை. ஆர்ஜேடி அதாவது லல்லு பிரசாத் யாதவுடைய மகன், அதாவது அவர் வந்து அவர் ஒரு வலுவான தலைவராக பீகாரில் உருவெடுத்து விட்டார் ஒரு 31 வயதில். அப்படி எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பா எடுத்துக்க முடியும். அதாவது காங்கிரஸ் கூட இருக்கும் பார்ட்னர்ஸ்னுடைய சக்சஸையும் சேர்த்து குறைச்சி எடுத்து அத கீழே இறக்குறாங்க. சிபிஐஎம்எல் இவங்க வந்து இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய இந்த இதுவா, அவங்க வந்து நக்சல் மூமெண்டா இருந்தவங்க. இந்த நக்சல் மூமெண்ட், இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மூமெண்ட்டை வந்து அதனுடைய பயத்துல வாக்களிச்சாங்க. மத்திய சர்க்காருக்கும் சரி நிதிஷ்குமாருக்கும் ஒரு பலத்த அடி விழும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு அனலிஸ்டுகளுக்கோ இல்லைனா வந்து போல்ஸ்டர்களுக்கோ இல்ல எதிர்கட்சிகளுக்கோ தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஸ்ரீராம் சேஷாத்ரி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் ஸ்ரீராம் சேஷாத்ரி சார். வணக்கம் மாதேஷ், எப்படி இருக்கீங்க? எஸ் சார், ஃபைன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பீகார் தேர்தல் முடிவு இந்த தேசமே எதிர்பார்த்து கொண்டிருக்குது. இந்தியாவே இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு இந்தியாவில நடந்த பீகார் தேர்தல் முடிவு இன்னைக்கு ரிசல்ட் வந்துட்டு இருக்கு சார். ஏறக்குறைய காலையில இருந்து ஒரு செட்பேக் தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ட்ரெண்ட் செட்டே மாறி இருக்குது. முதல்ல தேஜஸ்வி யாதவ், அதாவது ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியினர் பெரிய அளவுக்கு முன்னிலையில இருந்ததா தெரிந்தது. அதற்கு பிறகு இப்போது வருகின்ற முடிவுகள் எல்லாமே பாஜக ஜேடியு நிதிஷ்குமார், 15 வருஷம் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த நிதிஷ்குமார் தலைமையிலான அந்த கூட்டணி வந்து முன்னிலையில் இருப்பதாக தெரிகிறது. இந்த ரிசல்ட் கடைசி வரைக்கும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் பாஜக ஜேடியு வெற்றி பெறும் போலதான் வருகிறதா இல்ல மாற்றம் இருக்குமா? எப்படி இருக்கு இந்த தேர்தல் முடிவுக்கு சார் முடிவுகள்? ஏன்னா மணிக்கொரு முறை மாறிட்டே இருக்கு. ஆமா, இல்ல நீங்க செட்பேக் ஆயிருக்குன்னு சொன்னீங்க, யாருக்கு செட்பேக்? நீங்க வந்து ஆர்ஜேடியினுடைய சார்பா பேசுற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல ப்ரெடிக்ஷன், நிறைய தேர்தல் கணிப்புகள், நிறைய தேர்தல் கணிப்புகள் போல்ஸ்டருக்கு செட்பேக்கா இருக்கு. புரியுது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வந்து எக்ஸிட் போல் எல்லாம் வந்ததுனுடைய செட்பேக் ஆயிருக்குன்னு சொல்றீங்க. பட் இது வந்து ஓரளவுக்கு எதிர்பார்த்த, அதாவது எக்ஸிட் போலுக்கெல்லாம் முன்னாடி இருந்த ஒரு ஒபீனியன் போல் வந்து இதுதான், இதைதான் எதிர் காமிச்சது. அதாவது வந்து பாஜக ஜேடியு அலையன்ஸ் வந்து ஒரு வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தது. அதற்கு பிற்பாடு வந்து சிராக் பாஸ்வான் வந்து எல்ஜேபி வந்து பிரேக்கவே ஆன போது அதுல ஒரு மாற்றம் தெரிஞ்சது. ஓ, இவர் வந்து இவர் கொஞ்சம் அதுவும் வந்து ஒரு, அதாவது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. எல்ஜேபி வந்து ஆர்ஜேடி ஜேடியுக்கு அகெயின்ஸ்டா ஒண்டிதான் நாங்க இருப்போம், ஆனா வந்து பாஜக அகெயின்ஸ்டா இருக்க மாட்டோம்ட்டு. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, வந்து சரியான ஸ்ட்ராட்டஜியா தப்பான ஸ்ட்ராட்டஜியா, அதுவும் பாஜக மேல மிகப்பெரிய விமர்சனங்கள் இருந்து என்ன மாதிரி விமர்சகர்கள் அதை வந்து பாஜக இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றோம்.
இருந்தாலும் இப்ப தன்னுடைய அவுட்கம் பார்க்கும்போது அது கரெக்டா தப்பான்னும் போது வேற விதமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் இந்த எலெக்ஷன்ல மிக முக்கியமாக பேசப்பட்ட சில விஷயங்கள் டேட்டா வந்து இது உடை தெரிஞ்சிருக்கு. நம்பர் ஒன், கடந்த ஒரு ஒன்றரை ஒரு வருடம் ஒரு வருட காலமாக இந்த ஆன்டி சிஏஏ அதாவது வந்து என்ஆர்சி சிஏக்கு எதிரான ஒரு மனநிலையை வந்து இந்த கொரோனாக்கு முன்னாடி ஒரு உருவாக்கினாங்க. அதை பத்தி நான் பார்ப்போம், அதனுடைய டீட்டெயில்ஸை பார்ப்போம். அதே மாதிரி வந்து இந்த கொரோனா வந்த ஒருபாடு புலம்பெயர் தொழிலாளர்கள் அவர்களுக்காக வந்து அவர்களுக்காக வந்து மிகப்பெரிய அளவுல வந்து விவாதங்கள்லாம் கூட நடந்தது. அது அது வந்து நிதிஷ்குமாருக்கு சாதகமாக இருக்காது அப்படின்னாங்க. மூன்றாவது வேலை வாய்ப்பு, அதுவும் வந்து பீகாரில் உள்ள பீகாரிகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்ததனால்தான் அவர்கள் வந்து மகாராஷ்டிரா குஜராத் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு வந்து வேலை தேர்வு சேரக்கூடிய அளவுக்கு இருந்ததுனால அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு பாயிண்ட். நான்காவது வந்து ஆன்டி இன்கம்பன்சி, 15 வருஷம் இருந்துட்டாரு அதனால வந்து நிதிஷ்குமார் மேல மக்களுக்கு வந்து ஒரு ஒரு சுணக்கம் ஏற்பட்டு விட்டது, அவர் மேல ஒரு டிசப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது ஒண்ணு. ஐந்தாவது மது விலக்கு. நிதிஷ்குமார் அவர்கள் வந்துட்டு பூரண மது விலக்குன்னு எடுத்துட்டு வந்தாங்க. அது வந்து மிகப்பெரிய அளவுல சக்சஸ் இல்லைன்றதை நம்ம தாண்டி அதனால மக்களுக்கு அதனால ஒரு கோபங்கள் இருந்தது. இந்த மாதிரி பல விதமான ஒரு கருத்துக்கள் சொல்லி ஏன் இந்த ஜேடியு பிஜேபி அலையன்ஸ் தோற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பிளஸ் எக்கானமி சரியில்லை, அது இல்ல, இந்த கொரோனாவை ஒழுங்கான விதமா ஹேண்டில் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு மாற்றா வந்திருக்கு இந்த ஒரு தேர்தலினுடைய இப்போதைய இருக்கிற ட்ரெண்ட். இந்த இதுதான் முடிவான்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பேசும்போது மணி 1:15 கிட்ட ஆகுது. 1:15 தாண்டி இந்த ட்ரெண்ட் பெரிய அளவுல மாறும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன 1 or 2 seats போகும், இல்ல ஒரு டிஃபரன்சஸ் குறையுமே தவிர இந்த ட்ரெண்ட் முக்காவாசி இப்படிதான் இருக்கும்ன்றதுதான் நாம பாக்குறோம். 2015 ஞாபகம் வச்சுக்கோங்க, இதே மாதிரிதான் வந்து பாஜக 5:30 வரைக்கும் மிகப்பெரிய முன்னிலையில இருந்து கடகட பாஜக தனி பெரும்பான், ஏன்னா அப்ப வந்து மகா கடுபந்தன்ல ஜேடியு இருந்தார், நிதிஷ்குமார் இருந்தார், பாஜக ஒண்டி தனியா இருந்தாங்க. அந்த பாஜகவே தனி பெரும்பான்மை வரும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து 5:30 மேல ஒரு பெரிய சுழற்சி ஏற்பட்டது. அந்த மாதிரி ஏற்படும் எதிர்பார்த்தார்கள், ஓரளவுக்கு ஆச்சு. அதாவது 5:30 வரைக்கும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆர்ஜேடி காங்கிரஸ் லீடிங்ல இருக்கிற மாதிரி இருந்து அதுக்கப்புறம் மாறிது. இப்ப நம்ம சொன்ன ஒரு ஒரு இஷ்யூவா பார்ப்போம். இந்த ஆன்டி சிஏஏ என்ஆர்சியை பத்தி மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சீமாஞ்சல் ஏரியா, அதாவது 25% மேல முஸ்லீம் ஓட் வாக்காளர்கள் இருக்கும் தொகுதிகள்ல கிட்டத்தட்ட ஒரு 34 தொகுதிகளில் பாஜக முன்னிலை, நிதிஷ்குமாரின் பாஜக கம்பெனில பாஜக முன்னிலையில இருக்கு. இது என்னன்னா ஓவைசி அங்க வந்து ஓட்டை பிரித்திட்டார் அப்படின்லாம் சொல்லப்பட்டா கூட அந்த 30% ஓட்டு இருக்கக்கூடிய, அதுவும் ஜென்ரலா வந்து இஸ்லாமிய சமுதாயம் வந்து ஒரு லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் தான் ஓட்டு போடுவாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா 30% இருக்கக்கூடிய இடத்துல 1-2 seats வந்து ஒரு லீடிங்ல இருந்தா பரவாயில்ல, 34 seats வந்து லீடிங்ல இருக்குன்ற போது அது வந்து ஒரு இந்த சிஏஏ ஆன்டி சிஏஏ என்ஆர்சியை பத்தின ஒன்னு சொல்லலாம், அவர்கள் அதனோட புரிதல் இல்லைன்ட்டு, புரிதல் இல்லைன்னா அங்கெல்லாம் பெரிய அளவில் போராட்டம் நடந்திருக்க கூடாது. அதனோட என்னன்னா இது மாதிரி வந்து சில இடங்கள்ல வந்து இந்த ஒரு கிராமப்புறங்களுக்கோ இல்லைன்னா வந்து மற்றவங்களுக்கு போய் சேராத விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி, அதுவும் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ரிலீஜனா இருக்கக்கூடிய ஜமாத் மூலமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த மதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த இதை பத்தின ஒரு ஆன்டி சிஏஏ மனநிலை கண்டிப்பா போய் சேர்ந்திருக்கும். அந்த இடத்துலயும் இருக்குன்னா நான் என்ன பாக்குறேன்னா, இத ஒண்ணு கொரோனானால அது இம்ப்ளிமெண்ட் ஆகாததுனால அதனுடைய தாக்கம் ஏற்படல அப்படின்னு பாத்துருக்கலாம். இல்லைன்னா இன்னொன்னு என்ன பாக்குறேன்னா, இதனால நமக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லைன்ற ஒரு புரிதல் வந்து அந்த மக்களுக்கு வந்திருக்கலாம். ரெண்டாவது அதே இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் ரிமூவ் பண்ணதுனால விமன் பாப்புலேஷன் வந்து முஸ்லீம் விமன் அங்க ஓட் அளித்திருக்கலாம் நான் பாக்குறேன். எனக்கு அது டேட்டா இல்ல, அது ஒரு ஒரு இதுவா சொல்றேன். இஸ்லாமிய பெண்களுடைய வாக்குகள், இஸ்லாமியர் வாக்குகளும் அதிகப்படியா பாஜகவுக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க. பாஜக வந்திருக்கிறதுக்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்கு, ஏன்னா 59% ஓட் பண்ணிருக்காங்க இந்த தடவை. அப்படி இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா வந்து பாஜகவுக்கு இது ஒரு சாதகமா அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது இந்த கொரோனா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கொரோனா ஒழுங்கா ஹேண்டில் பண்ணல, லாக்டவுன்லாம் வந்து எக்கானமி டவுன் பண்ணிடுச்சு, இந்த மாதிரி வந்து மைக்ரெண்ட் லேபர்ஸ் எல்லாம் திருப்பி வர வேண்டியதா போச்சு அப்படின்ட்டு. ஆக்சுவலா நான் அதை வந்து பல விவாதங்கள்ல அந்த மைக்ரெண்ட் லேபர் திரும்பி போகும்போது நான் பேசியிருக்கேன்.
மைக்ரண்ட் லேபரை வந்து தமிழ்நாடு மகாராஷ்டிரா குஜராத் போன்ற மாநிலங்கள் சரிவர கவனிக்காததால் அவர்கள் வெளியேறணும் நினைச்சாங்களே தவிர அங்க போயிட்டு தனக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும் ஏன்னா அங்க அங்க கிடைக்கக்கூடிய அவர்களுக்கு உண்டான ஒரு ரேஷன் அதாவது கோதுமையோ இல்ல பருப்போ அரிசியோ அவர்களுக்கு கொடுக்கப்படுவது வந்து இங்க இருக்கிறதுனால அவர்களுக்கு கிடைக்கல பிளஸ் இங்க இருக்கிறவங்க வந்து சம்பளம் கொடுக்க முடியாம இருக்கிறதுனால அவங்க போகணும்னு நினைச்சாங்க இதுல பீகார் மிக முக்கியமாக நிறைய ட்ரெயின் அரேஞ்ச் பண்ணி அவங்களுடைய மக்களை திருப்பி கூட்டிட்டு வந்தாங்க அதனால வந்து மக்களுக்கு வந்து ஆனா என்ன சொன்னாங்க அவங்களுக்கு வேலை இல்லை ஒரு பக்கம் நிதிஷ்குமார் அங்கங்க இருக்கிறவங்க அந்தந்த மாநிலங்களே தங்குங்க உங்களுக்கான தேவைகளை நாங்க பூர்த்தி செய்யணும் அப்படின்னு கூட ஒரு கமிட் பண்ணாரு நிதிஷ்குமார் கமிட் பண்ணாரு மத்திய அரசாங்கம் வந்து இந்த மாதிரி மைக்ரண்ட் லேபர் ஃபர்ஸ்ட் மத்திய அரசாங்கத்தினுடைய ஃபர்ஸ்ட் நிதியே கொடுக்கப்பட்டது மார்ச் 24ஆம் தேதி அந்த ஊரடங்கு உத்தரவு எல்லாம் வரத்துக்கு முன்னாடியே கொடுத்தது மைக்ரண்ட் லேபர்ஸ் அங்கங்க இருக்க வைக்க அதுக்கு உண்டான நிதினு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாடு முழுக்க ஒரு 950 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நிதியை வந்து அனைத்து மாநில அரசாங்களுக்கும் கொடுத்து நீங்க மைக்ரண்ட் லேபர்ஸ் ஃபர்ஸ்ட் அங்கேயே இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கமும் செய்தது அதுக்கப்புறம் அந்த மைக்ரண்ட் லேபர்ஸ் இன்ஸ்டிகேட் பண்ணி வெளில அனுப்பி டெல்லியில பார்த்தோம் அது பெரிய அளவு நடந்தது அப்புறம் இங்க தமிழ்நாடு கேரளால நடந்து போறோம்ட்டு அது நடந்து போறதை பத்தி நிறைய ஊடகங்கள் விவாதிச்சாங்க அப்போ நான் சொன்ன நடந்து செல்பவர்களில் மிக பெரும்பான்மையானவர்கள் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அவங்கள்ட்ட ஆதாரோ இல்ல ஒரு சிட்டிசன்ஷிப் ப்ரூவ் பண்ணக்கூடிய அளவுல இல்லைன்றதுனாலதான் நடந்து போறாங்க சைக்கிள்ல போறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா கடைகள்லாம் மூடி இருக்கும் போது ஆயிரக்கணக்கான புது சைக்கிள்கள்லாம் இருந்தது இது எங்கிருந்து வந்தது இந்த கேள்வி எல்லாம் கேட்கப்பட்டோம் அப்பயே நானும் கேட்டேன் அந்த கேள்விகள்லாம் அது வந்து இன்சென்சிட்டிவ் கேள்வி கேக்குறீங்க உங்களுக்கு வந்து அவர்களை பத்தின ஒரு அவர் மேல ஒரு கோபம் இல்ல வருத்தம் இல்லையான்லாம் சொன்னாங்க பட் எதுக்கு சொல்ல வரேன்னா இது ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அங்க போன மைக்ரண்ட் லேபர்ஸ்க்கு வந்து அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல இன்ஃபேக்ட் அவர்கள் அங்க சுபிட்சமா இல்ல அங்க போன உடனே அவங்களுக்கு ஒரு சாப்பாடோ எதுவோ கிடைக்கல ஆனா இந்த மைக்ரேட் திரும்பி போனதுனால இவர்கள் எலெக்ஷன் லூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னது வந்து அது நடக்கலன்றதான் பாக்குறேன் ஏன்னா அப்ப போகணும்னு நினைச்சவங்க நிறைய பேர் வந்து ஆன் தேர் ஓன் வாலிஷன் வாலண்டரியா நான் போய் என்னுடைய குடும்பத்தோடு எனக்கு தெரிஞ்ச இடத்துல போய் இருக்கணும் அப்படின்னு சென்ற மனநிலை தான் ஜாஸ்தியே தவிர அதனால வந்து நிதிஷ்குமார் அவங்க எல்லாரும் கூட்டிட்டு வந்ததே கூட அவங்களுக்கு ஒரு சாதகம் அமைஞ்சிருக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த இலவசங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் மிகப்பெரிய அளவுல இலவசங்கள் அனௌன்ஸ் பண்ணார் 10 லட்சம் பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தும் இதுல ஒரு முக்கியமான அம்சம் என்ன பார்க்கணும்னா அவர் 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும்ன்றதோட நிறுத்தல இன்ஃபேக்ட் அவருக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயம் என்னன்னா அது எப்படி செயல்முறைப்படுத்தப்படும் அவர் தேர்தல் அறிக்கையில கொடுத்திருந்தார் எனக்கு என்னன்னா அது வந்து மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு போய் சேரலன்றது ஒரு இதுதான் ஏன்னா வந்து சும்மா ஒரு வாக்குறுதி மாதிரி கொடுத்ததோடு நிற்காம அதை வந்து எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிற சொன்னதை வந்து மக்கள் வந்து அப்படின்னா என்னன்னா உங்களுடைய பழைய நினைவுகள் அதாவது அவ லாலு பிரசாத் யாதவனுடைய கன்விக்ஷன் இதெல்லாம் தான் மக்கள் மனசுல வந்து இவருக்கு இவர் மேல ஒரு நம்பிக்கையின்மையை வந்திருக்கோம்னு தான் பாக்குறேன் இன்னொன்னு மிகப்பெரிய லல்லுவின் படமே அவருடைய பிரச்சாரங்கள்ல பயன்படுத்தல பட் அவர் லல்லுனுடைய மகன்றது வந்து அதுவும் ஆர்ஜேடின்ற கட்சி லல்லு கட்சின்றது வந்து அது யார் மனசுல இருந்து எடுக்க முடியாது இல்லையா அதனால அவர் கன்விக்ட் ஆகி அவர் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஜெயில் தண்டனையில அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனால அதனுடைய இவர் சொல்லுவது மேல ஒரு நம்பிக்கையின்மை இருந்திருக்கலாம் இன்ஃபேக்ட் என்னன்னா நிறைய விஷயத்துல வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்கும் போது இந்த வாக்குறுதி எப்படி செயல்முறைப்படுத்தப்படும் சொல்லிட்டு யாரும் சொல்றது கிடையாது ஒரு வாக்குறுதி அவன்டே சொல்லிடுறது 2019ல திமுக வந்து இங்க தமிழ்நாட்டுல என்ன சொன்னாங்க நகை கடன் நகையெல்லாம் நீங்க அடகு வைக்கலையா அடகு வச்சிருங்க நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு அதெல்லாம் வந்து நாங்க தள்ளுபடி செய்வோம் மக்களும் போய் நிறைய பேர் அது மாதிரி அடகு வச்சு நிறைய பேர் ஏமாந்தாங்க ஏன்னா எப்படி தள்ளுபடி செய்யப்படும் இவங்க வின் பண்ணாதான ஆகும்ன்ற கேள்வி யாரும் கேட்கல அந்த இலவசங்களை தாண்டி நோக்கி போகிற மனநிலை வட இந்தியாவில் இன்னும் இன்றைக்கும் கம்மியா இருக்கு அதாவது விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க அதுக்கும் மக்கள் பெரிய அளவுல வந்து ஆதரவு கொடுத்தாம இருக்கல சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஜக மத்திய அரசு கொடுத்த சில உதவிகள் அதாவது இந்த ஸ்வச் பாரத் ஸ்கீம் மூலமாக அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த டாய்லெட் வசதி அதே மாதிரி வந்து உஜ்வாலா ஸ்கீம் மூலமா கொடுக்கப்பட்ட கேஸ் வசதி இதெல்லாம் வந்து இந்த பெண்களை வந்து ஒரு மிகப்பெரிய அளவு எம்பவர்மெண்ட் ஆக்கியிருக்கு அவர்களை கவர்ந்து இருக்குன்றது அதனுடைய இன்னும் அதனுடைய தன்மை அதனுடைய தாக்கம் இன்னும் மக்கள் மனசுல இருக்குன்ற மாதிரிதான் நான் பாக்குறேன் ஏன்னா
கேள்வி இங்க 15 வருடமா ஆட்சியில் இருந்த நிதிஷ்குமாருக்கு விழுந்த வாக்குகள்னு எடுத்துக்க முடியுமா, இல்ல பாஜக மோடி இன்னும் ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேல இந்தியாவை ஆளப்போகிறார், இந்தியாவை முழுவதும் பாஜக ஆளப்போகிறது, அந்த அடிப்படையில் வாக்கு செலுத்திருக்கிறதா நீங்க பார்க்க முடியாதா? கண்டிப்பா இருக்கு சார். அதாவது நான் தான் சொன்னேன், இந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு இருக்கிறது வந்து நிதிஷ்குமார் 15 ஆண்டுகள் இந்த ஆட்சியில இருந்திருக்கார் கண்டினியூஸா. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் சீஃப் மினிஸ்டர் இந்த லாங், அதாவது ஆரம்ப காலத்துல பீகார்ல இருந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் அடுத்து இப்பதான் இருக்காரு. இப்ப அடுத்த தடவை அவர் கண்டினியூஸா இருந்தாருன்னா 20 ஆண்டுகள் போது லாங்கஸ்ட் சர்விங் சீஃப் மினிஸ்டர் அவர் ஒண்டி தான் இருந்திருப்பார். ஆனா நீ லாலு ரப்ரியும் சேர்த்து வச்சீங்கன்னா அது வேற விஷயம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சியா வச்சது பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் 3வதா இருக்கார், அதுவும் 2வது இடத்துக்கு வந்துருவாருன்றதான் பாக்குறோம். ஆனா வந்து என்னன்னா இது வந்து நிதிஷ்குமாருக்கு எவ்வளவு எந்த அளவுக்கு அவருக்கு அகெயின்ஸ்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லன்றதுதான் ஒரு பேர். ஏன்னா அவர் வந்து போன தடவை வின் பண்ண 2015 எத்தனை சீட்டு வின் பண்ணாலும் அத்தனை சீட்டு தான் இப்போதைக்கு லீடிங்ல இருக்காரு, அதோட கூடவே இருக்கார். பாஜக வந்து அவர்கள் முன்னாடி 53 இடங்கள் வின் பண்ண இடத்தை தாண்டி நிறைய இருக்காங்க. ஏன்னா பாஜக தான் 2015 பாத்தீங்கன்னா 24% ஓட்டு வாங்கினாங்க. ஆர்ஜேடி காங்கிரஸ் இவங்க எல்லாம் மிக கம்மியா தான் இருந்தாங்க. ஜேடியும் கிட்டத்தட்ட 18% கிட்ட தான் இருந்தாங்க, ஆர்ஜேடி ஒரு 18% கிட்ட இருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட மிகப்பெரிய ஒரு மகா கடுபந்தனுக்கு எதிர்த்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 24% ஓட்டு வாங்கின போது பாஜக தனித்துவமாகவே அங்க இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை தக்க வச்சிருக்காங்க. அதை தாண்டி அவனுடைய பெருமை, அவனுடைய செல்வாக்கு இன்னும் வளர்ந்துருக்குன்னு தான் நான் பாக்குறேன். அந்த செல்வாக்கு பாஜக அதிகப்படியான சீட்டுகள்ல இப்ப முன்னிலையில் இருக்கிறத வச்சு பார்க்கும் போது நிதிஷ்குமாருக்கு அந்த முதல்வர் பதவி கொடுப்பாங்களா? பாஜக கொடுப்பாங்க சார். ஏன்னா பாஜக இப்பத்தீக்கு அந்த அந்த அவரை வந்து கழட்டி விடுற மனநிலையில இருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு இன்னொரு மகாராஷ்டிராவை சந்திக்க கூடிய நிலைமையில மனநிலையில பாஜக இருக்காது. மகாராஷ்டிரால அதே மாதிரிதான் சிவசேனாவும் பாஜகவும் சேர்ந்து வின் பண்ணாங்க. வின் பண்ணத மகாராஷ்டிரா உத்தவ் தாக்கரே வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்த சொல்லி அதான பாஜக நிராகரிச்சு, நாங்க அப்படிலாம் ப்ராமிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி நிராகரிச்சாங்க. அதனால அதை சொல்லி அவர் வெளியில போயிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்காக போனாங்க. ஆனா மகாராஷ்டிரால வந்து அவர் வெளில போனதை பாஜக மிகப்பெரிய அளவுல எடுத்துக்கல. ஏன்னா இது வந்து மகாராஷ்டிரால அவருடைய வளர்ச்சிக்கு தான் உதவும்னு எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டாவது சிவசேனா வந்து மகாராஷ்டிரால என்சிபி கூடயும் காங்கிரஸ் கூடயும் இருக்கிறது ஒரு பொருந்தாத கூட்டணி, இது வந்து மக்களுக்கே வந்து பிடிக்காத கூட்டணியும் கூட சொல்லுவேன். ஆனா நிதிஷ்குமார் வந்து பாஜகவை விட்டு வெளியே போய் ஆர்ஜேடி கூடயும் காங்கிரஸ் கூடயும் கம்யூனிஸ்ட் கூடயும் சேருவது வந்து பொருந்தாத கூட்டணியே கிடையாது, ஏற்கனவே அப்படி இருந்தவங்க தாங்க. அதனால வந்து இவங்க வெளில போயிடுவாங்கன்ற ஒரு இது வந்து நினைப்பு வந்து பாஜக இருக்கும். ஆனால் பாஜக வந்து அவரை விடமாட்டாங்க. ஆனா அவர் அவருடைய சிஎம்ஷிப் இல்லாம அவரை வந்து இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சோ இல்ல 1.5 வருஷம் கழிச்சோ அவரை வந்து மாத்தணும் அப்படின்னு நினைச்சா கூட நிதிஷ்குமாரை சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில ஒரு முக்கியமான ஒரு போஸ்டுக்கு எடுத்துட்டு போய் அந்த மாதிரி அவரோட டிரான்சிஷன் வேணா பண்ணலாமே தவிர அவர்களை அவர் கைட்டி விட்டுட்டு நாங்க தான் வருவோம்னு இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னொன்னு சொல்லலாம், இவர்கள் டாமினன்ட் பார்ட்னரா இருப்பாங்க பாஜக. அதாவது 1 இல்ல 2 டெபுட்டி சிஎம் கூட வரலாம். அங்க வந்து டெபுட்டி சிஎம்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து 2 பேர் ரேஸ்ல இருக்காங்க அங்க. இதுல நம்ம சுஷில் குமார் மோடி அவர் வந்து ஏற்கனவே டெபுட்டி சிஎம் அவர் இருந்தவர் தான், அதனால அவர் வந்து இருக்காரு. அப்புறம் நித்யானந்த ராய் ஒருத்தர் இருக்காரு. அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க வந்து டெபுட்டி சிஎம் 2 டெபுட்டி சிஎம்மா இருக்கலாம், இல்ல மிகப்பெரிய அளவுல வந்து மினிஸ்ட்ரியில வந்து அவங்க தான் டாமினா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. ஆனா வந்து நிதிஷ்குமார் சிஎம்மா இருக்கிறதுக்கு பாஜக இப்போதைக்கு வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. பீகார் மக்கள் பாஜகவுக்கு அதிகப்படியான வாக்குகள் செலுத்திருக்காங்க, அவங்கள முன்னிலையில் இப்ப வந்திருக்குது, அது வெற்றியா மாறும் அப்படின்னு பார்க்க முடியுமா? இல்ல வந்து நிதிஷ்குமாருடைய முதுகில் சவாரி செய்து பாஜக பீகார்ல வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்களே ஒரு சிலருடைய பார்வை? இல்லைங்க, அப்படி நான் பார்க்கல. ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இது சமதா பார்ட்டின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இருந்தாங்க, அவரும் பாஜகவும் சேர்ந்துதான் வந்து இதுல பீகார்ல வளர்ந்தாங்க. அது சமதா பார்ட்டி தான் பிரிஞ்சு ஜனதா தள் யுனைடெட்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுல ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பிரிஞ்சு வந்துதான் நிதிஷ்குமாரும் அப்புறம் இன்னொரு யாதவ் அவரும் தான், ரெண்டு பேரும் தான் வந்து இதை எடுத்துட்டு வந்து ஜேடியூவா எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா வந்து ஜேடியுனுடைய முதுகில் சவாரி செஞ்சு பாஜக அங்க வளரவே இல்லை. ஏன்னா வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜேடியுவோட வந்து நிதிஷ்குமாரை மோடிக்கு ஒரு காம்படிட்டரா தான் எல்லாருமே பேசினாங்க.
2014 எலெக்ஷன் போதும் சரி 2015 அதனால்தான் பிஜேபிக்கும் ஜேடியுக்கும் எந்த ஒரு அலைன்மெண்ட்டுமே இல்லாம போச்சு. ஆனால் தனியாக நின்றாங்க, பிஜேபி நின்று 24.4% ஓட்டு கிட்டத்தட்ட வாங்கினாங்க. ஏன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் ஓட் கேச்சர் ஆயிருந்தாங்க. 2019 பாத்தீங்கன்னா அனைத்து தொகுதிகளையுமே வின் பண்ணாங்க பீகார்ல. அப்படிலாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பீகார்ல வந்து பாஜக வந்து நிதிஷ்குமாரனுடைய முதுகுல அது ஜேடியு முதுகுல ஏறி சவாரி செஞ்சு பெரிய பெரிய அளவுக்கு வந்தாங்கன்றது ஒப்புக்க முடியாது. அட்லீஸ்ட் லாஸ்ட் ஒரு 10-15 வருஷத்தினுடைய இதை பாத்தீங்கன்னா அவர்கள் தனியாக தான் வளர்ந்துருக்காங்க ரெண்டு பேருமே. இன்ஃபேக்ட் பிஜேபியினுடைய வளர்ச்சிக்கு நிதிஷ்குமார் எந்த விதத்திலையும் பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணல. ஆனா பாஜக வந்து நிதிஷ்குமாருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு இதனுடைய. ஏன்னா டேட்டாலாம் நம்ம தனியா அப்புறம் எடுத்து அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதனுடைய விவரம் தெரிய வரும், யாருக்கு யாருனுடைய ஓட்டு யாருக்கு போயிருக்குன்ட்டு. அதெல்லாம் நமக்கு தெரியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன்ல அந்த டேட்டா தரவுகள்லாம் வந்தாதான் அதை அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியும். அதான் முழுமையான ஒரு ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம பேசணும்னா இன்னும் ரொம்ப தெளிவா இருக்கும் சார். ஆனா நான் இறுதியா ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட வைக்க போறது, ஆர்ஜேடி அதாவது லல்லு பிரசாத் யாதவுடைய மகன், அதாவது அவர் வந்து பெரிய அளவுக்கு இப்ப ஒரு ஸ்கோர் பண்ணிருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 90-100 இடங்களுக்கு கிட்ட முன்னிலையில இருக்காங்க. அவர் ஒரு வலுவான தலைவராக பீகாரில் உருவெடுத்து விட்டார் ஒரு 31 வயதில். அப்படி எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பா எடுத்துக்க முடியும். இன்ஃபேக்ட் வந்து எனக்கு அது வந்து ஒரு டார்க் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தேஜஸ்வி யாதவ் இவ்வளவு பெரிய அளவில், அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 4 மாதத்துலதான் அவரை பத்தின மிகப்பெரிய அளவுக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. தேஜஸ்வி யாதவ் இவ்வளவு பெரிய அளவு ஒரு வளர்ந்த அரசியல் தலைவராக வருவாருன்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல. அது வந்து ஒப்பீனியன் போல்லையும் சரி எக்ஸிட் போல்ல வரும்போது இன்னும் மலைப்பாவே இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட சாணக்கியா இந்தியா சாணக்கியாவுடைய ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போல் என்ன சொன்னாங்க, 180 இடங்கள் வரை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா ஆர்ஜேடி வந்து பிஜேபியோட கம்மியான சீட்ல தான் இருக்கு. அந்த மகா கடுபந்தம் தான் 90+ இருக்கே தவிர ஆர்ஜேடி கம்மியா இருக்கு. இதுல முக்கியமான ஒரு 60 இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க, பிஜேபி 72 இடங்கள்ல இருக்காங்க. இன்னும் முக்கியமான ரெண்டு விஷயம் பார்க்கணும். காங்கிரஸ், இது வந்து ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஏன்னா காங்கிரஸ் வந்து 2016 பார்த்தோம் டிஎம்கே கிட்ட இருந்து வாங்கின சீட்ல அவங்களுடைய கன்வர்ஷன் ரேட் ரொம்ப கம்மி. மகாராஷ்டிரால என்சிபி அதை மாதிரி, உத்தரப்பிரதேச 2017 அது மாதிரி கன்வெர்ட் பண்ண, அதாவது காங்கிரஸ் கூட இருக்கும் பார்ட்னர்ஸ்னுடைய சக்சஸையும் சேர்த்து குறைச்சி எடுத்து கீழே இறக்குறாங்கன்ற ஒரு மனநிலை தான் இப்போதைக்கு தெரியுது. காங்கிரஸ்னால கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு எந்த ஒரு லாபமும் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் பார்க்க வேண்டியது. தன்னுடைய தகுதிக்கு மீறி சீட்டு வாங்குறாங்க காங்கிரஸ் சொல்ல வரீங்களா? தகுதிக்கு மீறி சீட்டு வாங்குறாங்க, அதை கன்வெர்ட் பண்ணவும் அவங்களால முடியல. சோ இந்தனுடைய தாக்கம் 2021 தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல கண்டிப்பா இருக்கும்ன்றது நான் பாக்குறேன். அதை தாண்டி ஒரு நேஷனலிஸ்டா பார்க்கும்போது காங்கிரஸ் ஒரு ஃபர்மிடபிள் ஆப்போசிஷன், அவங்களுடைய லீடர்ஷிப் கிரைசிஸ்னா மாத்திட்டு மாற்றி அமைச்சு ஒரு ஃபர்மிடபிள் ஆப்போசிஷனா வரணும், அந்தாதான் வந்து நாட்டுக்கு நல்லதுன்ற ஒரு பார்வையா பாக்குறேன். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் நம்ம பீகார் எலெக்ஷன்ல பார்க்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு சிபிஐஎம்எல் இவங்க வந்து இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய இந்த இதுவா, அவங்க வந்து நக்சல் மூமெண்டா இருந்தவங்க. அவங்க 2010 ஒரு சீட்டு வின் பண்ணாங்க, 2015 மூன்று சீட்டு வின் பண்ணாங்க. இப்ப கிட்டத்தட்ட வந்து இந்த லெப்ட் பார்ட்டி 12 சீட்டு இருக்காங்க சார், 12-13 சீட்ல முன்னிலையில இருக்காங்க இல்லையா. இத வந்து நம்ம எப்படி பார்க்கணும்ன்றது நம்ம யோசிக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா இவர்கள் வந்து ஜனநாயக முறைக்கு திரும்பி விட்டதுனால் வந்து அவர்களுக்கு மக்கள் வாக்களிச்சாங்களா, இல்ல இவருடைய இந்த நக்சல் மூவ்மெண்ட் அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மூவ்மெண்ட்டை வந்து அதனுடைய பயத்துல வாக்களிச்சாங்கன்றது இன்னும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதனால இன்னும் பல மாநிலங்கள்ல நக்சலைட் இருக்குன்றீங்களா? எப்படி இன்னும் நக்சல் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு சார், இல்லாம இல்ல. நீங்க இன்னும் அஸ்ஸாம் பக்கம் அந்த பக்கம் எல்லாம் போனாலும், வெஸ்ட் பெங்கால்லயும் பீகார் அங்கெல்லாம் வந்து, ஏன்னா அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மைனிங் பேரன் இருக்கிற இடத்துல அந்த நக்சல் மூவ்மெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கு. சத்தீஸ்கர்ல எல்லாம் இன்னும் சண்டைகள் நடந்து கொண்டுதானே இருக்கு, காட்டுக்குள்ள எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கு. இத வந்து மக்கள் வந்து இதை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, இல்லைன்னா வந்து இவர்கள் ஜனநாயக பாதைக்கு திரும்புவதனால அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறோம் நினைக்கிறாங்களான்னு தெரியல. அதை கொஞ்சம் நம்ம யோசிச்சு அதை இன்னும் அனலைஸ் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கு. மொத்தத்தில் பார்க்க போனா இது வந்து மத்திய சர்க்காருக்கும் சரி நிதிஷ்குமாருக்கும் ஒரு பலத்த அடி விழும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு அனலிஸ்டுகளுக்கோ இல்லைன்னா வந்து போல்ஸ்டர்களுக்கோ இல்ல எதிர்கட்சிகளுக்கோ இது வந்து இந்த பீகாரினுடைய எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அவர்களுக்கு தான் வந்து ஒரு பாதகமா அமைஞ்சிருக்கு. இது வந்து மத்திய சர்க்காரனுடைய இது சிஸ்டம், ஏதாவது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அதே மாதிரி மத்திய சர்க்கார் மேல இன்னும் நம்பிக்கை இருக்கு
அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, மோடி பாஜகவுக்கு ஒரு கிடைத்த ஒரு முன்னிலை, ஒரு வெற்றிக்கான ஒரு பாதை, அதை நோக்கி அவங்க பயணிச்சிட்டு இருக்காங்க. இன்னமும் மோடியின் திட்டங்கள், பாஜகவின் திட்டங்கள் பீகார் போன்ற மாநிலங்களுக்கு சரியாக கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அந்த மக்கள் வந்து பாஜகவுக்கு ஒரு விழிப்புணர்வோடு பாஜக வர வேண்டும்ன்ற நோக்கத்தோடு தான் நீங்க வாக்கு செலுத்திருக்கிறதா சொல்றீங்க. ஒரு முழுமையான ரிசல்ட் வரட்டும் சார், நிச்சயமா உங்களோட பேசுவோம். இணைப்பில் வந்து பேசிமிக்கு நன்றி திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி சார். நன்றி நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.